எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம். என்னுடைய கேமிங் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனல் நேராக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சுங்க பார்த்து கிளிக் பண்ணி ஆலாம் செட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் நம்ம அப்புறம் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு கேம் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஜாயின் அண்ட் கிளாஷ் அப்படின்றது அந்த கேமுடைய நேம். செம்மையாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம், இது வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேம்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ட்ரை பண்ணுறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தாங்க. நீங்கள் போனோம் ஒரு ஆளாக சிங்கிளாக போவீங்க, சிங்கிளாக போயிட்டு அப்படியே ஆள் தட்டுவீங்க. அப்படியே உங்கள் கேங்கில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களை ஜாயின் பண்ண வச்சுட்டு அவங்க அப்படியே பல தடைகளையும் கடந்து கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போயிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சண்டைக்கு பண்ணோம், அவங்கள அடித்து தூக்கிட்டு அந்த கோட்டையை வந்து நம்ம ஜெயிச்சிடணும். இதுதான் அதோடய கேமு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த கேமுடைய சைஸும் பார்த்தீங்கன்னா 127 MB தான். அதே மாதிரி இன்னொரு ஒரு எல்லாருக்கும் ஒரு வரக்கூடிய ஒரு காமனான டவுட் என்னென்னா, ப்ரோ இந்த கேம் வந்து ஆஃப்லைனா இல்லை ஆன்லைனா அப்படின்னு கேட்பீங்க. அவங்களெலாம் என்ன ஆன்சர்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் வந்து ஆஃப்லைன் கேம் தான்ப்பா, நான் ஆன்லைனில் ட்ரை பண்ணலை. ஏன்னா ட்ரை பண்ணியிருந்தால் ஆட்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துருக்கலாம். நான் ஆன்லைனில் ட்ரை பண்ணலை, ஸோ ஆஃப்லைனில் தான் ட்ரை பண்ணுறேன். அதேமாதிரி நீங்கள் வந்து வெப்பனை வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஷீல்டு நமக்கு வந்து பாதுகா கையில் வந்து ஷீல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிட்டே போகலாம். அதுவுமே இருக்குது. நம்ம அப்லோட் பண்ணதே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த கேம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகே, காயின்ஸ் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அந்த தர்பூசி எடுத்து நம்ம தலையில் போட்ட ஹெல்மெட் அதுதான் போல் தலைவனுக்கு. சிங்கிளாக தான் போகிறான், போராடலாமா வீரர்களே ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கார். இன்னும் நம்ம வந்து லெவல்ஸ்லாம் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த ஷீல்டையுமே வந்து இன்னும் பெருசாக அப்கிரேட் பண்ணிட்டோம். இப்போ அவ்வளோதான், இப்போ தலைவன் வந்து கிளம்ப போகிறான். அப்படியே போயிட்டுருக்கான். அப்படியே அவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம கேங்கில் ஜாயின் பண்ணுறான். சேர்ந்துங்கடா வாங்கடா 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 போகலான்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே இந்த தடைகள்லாம் தகர்ந்து போனோம், அதில் பாதி பேர் களையிடுவானுங்க. ஸோ சேஃபாக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய்ட்டு சண்டைக்கு பண்ணாங்க. அவனுங்க வந்துருக்கதே கம்மியான ஆளுங்க தான், கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சு நம்ம ஆளுங்க வந்து அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிருவானுங்க. அடித்து பார்த்திங்கன்னா கோட்டையை வந்து உடச்சி ஜெயிச்சாச்சு, கைப்பற்றியாச்சு. நம்ம ஆள் வந்து மேலே ஏற்றாரு. இதுக்கு மேலே அந்த ராஜ்யம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்யம். இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இந்த கேமே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய குட்டி எஸ்கே அப்படின்ற யூடியூப் சேனலை தான் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த சேனல் வந்து இதுக்கப்புறம் கேம் வீடியோஸ் தான் வந்து ஷார்ட்ஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேம்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த சேனலை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த சேனலோடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி எல்லாமே போய்ட்டு அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அதில் வந்து ஏகப்பட்ட கேம் வீடியோஸுடைய ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஃபன்னாகவே இருக்கும், டக்குன்னு வந்து பார்த்து முடிகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடா இவ்வளோ பெருசாக வந்துட்டான், இவனடா மேஜிக் பண்ணி அடிக்கிறான், போடுங்க அவனை அடிங்கடா. எப்பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய உருவத்தை அடித்து சாச்சாச்சு. அவன் எவ்வளோ பெருசாக இருந்தாங்க பார்த்தீங்களா இல்லையா, ஏதோ மேஜிக் பண்ணி அவன் அடிக்கவே இல்லை, மேலே வந்து பவர் வர வச்சு நம்மளை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். அவ்வளோ பெரிய உருவத்தை பார்த்திங்கன்னா அடித்து சாச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து அட்டாக் பண்ணோம், நம்மளுடைய கோட்டைக்கு வந்து வரப்போறானுங்க. அவங்கள வந்து நம்ம அடித்து தம்சம் பண்ணோம். போடுறா தம்பி குண்டை, ஐயோ இந்த பக்கம் போகிறதுக்குலாம் மாற்றி இப்படி போட்டான், வேஸ்ட்டாக போகுதெல்லாம். கிட்ட வந்துட்டானுங்கோ காலி. அப்பா நல்ல வேலை கிட்ட வந்து நம்ம காலி பண்ணிட்டுருப்பானுங்க. கமான் 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 போடு போடு, இது வந்து போனஸ் லெவல் மாதிரி. ஒருத்தன் பெருசாக வரான், நீ யாரா டேய் இவ்வளோ பெருசாக வர, போடு ஒரு குண்டு சாவல்றா, ரெண்டு குண்டுடா, அப்படியே மூணாவது குண்டுடா. அப்பா மூணு குண்டு போட்டுதான் பாவன் காலி ஆனால் இதில் ஸ்டெப்பு வேறு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி எஸ்கே யூடியூப் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா குட்டி எஸ்கே யூடியூப் சேனல் தான் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ஷார்ட்ஸ் வீடியோவாக. ஆல்ரெடி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட கேமிங் ரெக்கார்ட்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ வரும், கேம் வந்து ரிவ்யூஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக வரும். அதில் வந்து குட்டி எஸ்கேல வந்து ஷார்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன கேம் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் மினிமில்டாலாம் கூட சொல்லிட்டுருக்கேன், கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணுறேன். பா எவ்வளோ பேர் ஆளுங்க, அதில் பாதி பாதி பேர் போயிட்டானு கலையிட்டானுங்க. அது அவனுக்கு இந்த தடவை நிறைய பேர் வரானுங்க, நாம கம்மியாக தான் போயிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்மளை இந்த தடவை அடிச்சிருவானு நினைக்கிறேன். ஆஹா தலைவன் மட்டும் தனியாக போராட்டிருக்காண்டே, ஹெல்மெட்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆ வீணாக போனவன் கலையாயிட்டான். அவனுக்கு நான் ஹெல்மெட்டு என்னென்ன மாதிரி பவர்லாம் வாங்கி கொடுத்தேன், தேவையில்லாமல் அடி வாங்கி கலையாயிட்டான். என்ன பாக்ஸில் எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு எடுக்கணுமா? மறுபடியும் லெவல் 10 தான் வந்து ப்ளே பண்ணுறோம். ஆயுதத்தை கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணியாச்சு. வாங்கடா 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 போகலாம், சண்டைக்கு போகலாம். தயாரா வீரர்களே வாருங்கள் வாருங்கள்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். எத்தனை இருடா, ஆ பாதி பாதி அதுவே காலி பண்ணிடுது. ஓகே எல்லோரையும் கூப்பிட்டு போயாச்சு. எண்டிங் இன்னும் வரலையா, இன்னும் பல தடைகள் இருக்குது. அந்த தடைகள்லாம் ஜம்பிங் பார்த்தீங்கன்னா எப்படி ஜம்ப் பண்ணுறாங்க, சும்மா ஜொயிங் ஜொயிங் ஜம்பிங் தான் அங்கே. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டு போய் சண்டைக்கு விட்டாச்சு. அப்படிங்களா இப்போ ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ஏன்னா போன தடவை எத்தனை பேர் நம்ம விட்டு வச்சோமோ அத்தனை பேர் தான் வருவாங்க போல். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக வந்து முடிச்சிட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிச்சிக்கலாம்.
வீடியோ மட்டும் லைக் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.